வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசது. தலைப்புச் செய்திகள். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் 15 மேற்பட்ட தொகுதிகளில் திமுகவும் 10 மேற்பட்ட தொகுதிகளில் அஇஅதிமுகவும் முன்னிலை. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி முன்னிலை. கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணிக்கும் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணிக்கும் இடையே கடும் போட்டி. மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னிலை. அஸ்ஸாம் மாநிலத்தில் ஆளும் பிஜேபி தலைமையிலான கூட்டணி முன்னிலை. விரிவான செய்திகள். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நண்பகலுக்குள் முன்னணி நிலவரம் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம், புதுச்சேரி, கேரள மாநிலங்களில் கடந்த மாதம் 6 தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. அஸ்ஸாம் மாநிலத்தில் மார்ச் மாதம் 27 தேதியும் கடந்த மாதம் 1 தேதியும் 6 தேதியும் 3 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. மேற்குவங்க மாநிலத்தில் மார்ச் மாதம் 27 தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் 29 தேதி வரை 8 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இம்மாநிலங்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கு தேர்தல் ஆணையம் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. 5 மாநிலங்களையும் சேர்த்து மொத்தம் 822 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 2364 வாக்கு எண்ணும் மையங்களில் எண்ணப்பட உள்ளன. கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மக்களவைத் தொகுதிகளிலும் 13 மாநிலங்களில் உள்ள 13 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் இன்று எண்ணப்பட உள்ளன. கொரோனா தொற்று காரணமாக உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடனும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடனும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. இதன் காரணமாக முடிவுகள் சற்று தாமதமாகலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணிக்கையில் கலந்து கொள்ளும் அதிகாரிகள், ஊழியர்கள், வேட்பாளர்களின் முகவர்கள் அனைவரும் கொரோனா தொற்று இல்லை என்பதற்கான ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டது. பரிசோதனை முடிவுகளில் தொற்று இல்லை என்று உறுதி செய்யப்பட்ட நபர்கள் மட்டுமே வாக்கு எண்ணிக்கையில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பல மாநிலங்களில் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளதாலும் நோய் தொற்று காரணத்தாலும் தேர்தல் வெற்றி ஊர்வலங்களுக்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. தமிழக தேர்தல் முடிவுகளை பொதுமக்களும் ஊடகங்களும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. www.results.eci.gov.in மற்றும் www.election.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறினார். வாக்கு எண்ணிக்கை அனைத்தும் வீடியோ பதிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வாக்கு எண்ணும் அறைகள் 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தபால் வாக்குகளை என்னென்ன காரணங்களுக்காக நிராகரிக்கலாம், தள்ளுபடி செய்யலாம் என்பது பற்றி தேர்தல் ஆணையம் 10 காரணங்களை கூறியுள்ளது. 13C படிவ உரைக்குள் 13A படிவத்தில் உறுதிமொழி இல்லாமல் இருந்தால் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உறுதிமொழி வாக்காளரால் முறைப்படி கையொப்பமிடாமல் இருத்தல் அல்லது சான்றொப்பமிட அதிகாரமுடைய அலுவலரால் முறைப்படி சான்றொப்பம் பெறாமல் இருத்தல் அல்லது பிற வகையில் பெரிதும் குறைபாடாக இருத்தல் கண்டறியப்பட்டால் நிராகரிக்கலாம். உறுதிமொழியின் மீது காணப்படும் வாக்குச்சீட்டின் தொடர் எண், படிவம், 13B இன் உள் உரையில் மேலொப்பமிடப்பட்ட தொடர் எண்ணிலிருந்து வேறுபட்டிருத்தல் தெரிய வந்தால் நிராகரிக்கலாம். யாதொரு வாக்கும் அதில் பதிவு செய்யப்படாமல் இருந்தால் அது செல்லாது. ஒன்றுக்கு மேற்பட்ட வேட்பாளருக்கு வாக்களிக்கப்பட்டிருப்பின் அது செல்லாது. போலியான வாக்குச்சீட்டாக இருக்குமாயின் அது செல்லாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குச்சீட்டு உண்மையானது என்பதை நிரூபிக்க இயலாத வகையில் அது சேதமடைந்திருந்தால் அல்லது சிதைக்கப்பட்டிருந்தால் அது நிராகரிக்கப்படும். தேர்தல் நடத்தும் அலுவலரால் வாக்காளருக்கு அனுப்பப்பட்ட உரையுடன் அது திருப்பி அனுப்பப்படவில்லையாயின் நிராகரிக்கப்படும்.
எந்த வேட்பாளருக்கு வாக்களிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து சந்தேகத்திற்கிடமான வகையில் வாக்குச்சீட்டில் உள்ள குறி இருக்குமாயின் அது செல்லாது என்றும் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்களிப்பவரை இன்னாரென்று அடையாளம் காட்டும் வகையில் அடையாள குறியீடு அல்லது சொற்றொடர் எவையும் எழுதப்பட்டிருப்பின் அத்தகைய வாக்குச்சீட்டுகள் நிராகரிக்கப்படும் என்றும் ஆணையம் அறிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வாக்கு எண்ணிக்கை பணிகள் குறித்து எமது செய்தியாளர் திருமலை குமாரிடம் தகவல்களை நாம் கேட்டறியலாம். வணக்கம் திருமலை. திருமலை வணக்கம், அங்குள்ள நிலவரங்களை சொல்லுங்கள். வணக்கம் சார். இணைப்பில் இருக்குங்க, தொடர்ந்து பேசலாம். நன்றி திருமலைக்குமார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 6 மையங்களில் நடைபெற்று வருகிறது. அங்கு என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி, அஇஅதிமுக கூட்டணி 5 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் கூட்டணி 4 இடங்களில் முன்னணி வகிக்கிறது. லாஸ்பேட்டையில் உள்ள அரசு பெண்கள் பாலிடெக்னிக் கல்லூரி, மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி, தாகூர் கலைக்கல்லூரி ஆகிய 3 இடங்களிலும், காரைக்காலில் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி, மாகையில் மகாத்மா காந்தி அரசு மேல்நிலைப்பள்ளி, ஏனாமில் மினி சிவில் ஸ்டேஷன் ஆகிய இடங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. இம்மாநிலத்தில் ஆளும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கும் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கும் இடையே முக்கிய போட்டி நிலவுகிறது. இதை தவிர அமமுக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகளும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. முதலமைச்சர் நாராயணசாமி இந்த முறை தேர்தலில் போட்டியிடவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் ரங்கசாமி 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். சற்று முன் கிடைத்த தகவல்படி புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி முன்னிலையில் உள்ளது. அடுத்து மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வாக்கு எண்ணிக்கை பணிகள் குறித்து எமது செய்தியாளர் ரகுராஜாவிடம் தகவல்களை நாம் கேட்டறியலாம். வணக்கம். கடந்த ஏப்ரல் 6 தேதி நடைபெற்ற 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கும் பணி இன்று துவங்கியுள்ளது. முதலாவதாக தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. மதுரை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்ற தேர்தலில் வாக்குப்பதிவின் போது 19,881 பேர் வாக்களித்து 70.46% இருந்தது. இந்நிலையில் மதுரை மேற்கு, வடக்கு, தெற்கு மற்றும் மத்திய தொகுதியில் பதிவான வாக்குகள் மதுரை மருத்துவக் கல்லூரியிலும், உசிலம்பட்டி சோழவந்தான் தொகுதியில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலும், திருப்பரங்குன்றம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் தமிழ்நாடு பாலிடெக்னிக்கிலும், மேலூர் மற்றும் கிழக்கு தொகுதிக்கான வாக்குகள் வேளாண் கல்லூரியிலும் எண்ணும் பணி துவங்கி நடைபெற்று வருகிறது. மாவட்டத்தில் 150 மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் திருமங்கலம் தொகுதியில் அமைச்சர் உதயகுமாரும், மேற்கு தொகுதியில் செல்லூர் ராஜுவும் போட்டியிடும் நிலையில் நட்சத்திர வேட்பாளர்களாக அவர்கள் பார்க்கப்படுகின்றனர். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அனைத்தும் கூடுதல் பாதுகாப்புடன் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது. ரியாஸ், தகவல்களுக்கு நன்றி. ரகுராஜ், கேரளாவில் இடதுசாரி கூட்டணி தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலை பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மொத்தமுள்ள 140 தொகுதிகளில் இடதுசாரி கூட்டணி சுமார் 40 இடங்களிலும், காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 35 இடங்களிலும், பிஜேபி 3 இடத்திலும் முன்னிலை பெற்றுள்ளது. முதலமைச்சர் உம்மன்சாண்டி புதுப்பள்ளி தொகுதியில் முன்னிலையில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அங்கு 50 மேற்பட்ட வாக்கு எண்ணும் மையங்களில் 24,000 அதிகமான தேர்தல் பணியாளர்கள் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட உள்ளனர். வாக்கு எண்ணும் மையங்களில் 3 பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இம்மாநிலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான ஆளும் இடது ஜனநாயக முன்னணி, காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி, பிஜேபி தலைமையில் 3 அணியும் களத்தில் உள்ளன. பெரும்பாலான தொகுதிகளில் மும்முனை போட்டி நிலவுகிறது. இம்மாநிலத்தில் 5 ஒருமுறை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு வரும் நிலையில் தற்போது ஆட்சியில் உள்ள இடது ஜனநாயக முன்னணி ஆட்சியை தக்க வைக்குமா என்பது இன்று மாலைக்குள் தெரிந்துவிடும். தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்க மாநிலத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்ற 292 தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை தொடங்கியது.
தபால் வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தை பொறுத்தவரை ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 62 தொகுதிகளிலும் பிஜேபி 54 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளது. அங்கு போட்டி கடுமையாக இருப்பதால் வெற்றி நிலவரம் தெரிய கூடுதல் நேரம் எடுக்கக்கூடும் என செய்திகள் தெரிவிக்கின்றன. இம்மாநிலத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் 8 கட்டங்களாக நடைபெற்றது. வேட்பாளர்கள் மறைவு காரணமாக 2 தொகுதிகளில் வாக்குப்பதிவு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 108 வாக்கு எண்ணும் மையங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. 2016 ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் 385 அறைகளில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. கொரோனா தொற்று காரணமாக 706 அறைகளில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. இம்மாநிலத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ், பிஜேபி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் கூட்டணிகளுக்கிடையே மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக திரிணாமுல் காங்கிரஸ் அம்மாநிலத்தை ஆட்சி செய்து வருகிறது. முதல் முறையாக பிஜேபி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு கடும் போட்டியை ஏற்படுத்தியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அசாம் மாநிலத்தில் மொத்தம் 126 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் பலத்த பாதுகாப்புடன் எண்ணப்பட்டு வருகின்றன. அங்கு பிஜேபி கூட்டணி 19 இடங்களிலும் காங்கிரஸ் கூட்டணி 12 இடங்களிலும் இதர கட்சிகள் 3 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. இம்மாநிலத்தில் 50 மேற்பட்ட மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. தீவிரவாத அச்சுறுத்தல் காரணமாக சில இடங்களில் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அசாம் மாநிலத்தில் ஆளும் பிஜேபி எதிர்கட்சியான காங்கிரஸ் இடையே முக்கிய போட்டி நிலவுகிறது. பிஜேபி தலைமையிலான கூட்டணியில் அசாம் கணபரிஷித் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் அகில இந்திய ஜனநாயக முன்னணி, இடதுசாரி கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தில் 234 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 75 மையங்களில் இதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. தபால் வாக்குகளில் திமுக 8 தொகுதிகளிலும் அஇஅதிமுக 5 தொகுதிகளிலும் முன்னணியில் உள்ளன. சென்னையில் உள்ள 14 சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. கொளத்தூர், சேப்பாக்கம், சைதாப்பேட்டை, வேளச்சேரி, அண்ணாநகர், துறைமுகம், செங்கல்பட்டு உள்ளிட்ட தொகுதிகளில் திமுக தபால் வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளது. அஇஅதிமுக எடப்பாடி, கோபிச்செட்டிப்பாளையம், மதுராந்தகம் உள்ளிட்ட தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளன. கடந்த மாதம் 6 தேதி நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள 6,26,00,000 வாக்காளர்களில் 4,57,00,000 பேர் வாக்களித்தனர். அனைத்து மையங்களிலும் வாக்கு எண்ணிக்கைக்கு 14 மேஜைகள் போடப்பட்டுள்ளன. கொரோனா தொற்றை தடுப்பதற்காக சமூக இடைவெளியுடன் மேஜைகள் போடப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு வரும் தேர்தல் பணியாளர்கள், வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்த பின்னர் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். முதலில் தபால் வாக்குகளை எண்ணுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். ஒவ்வொரு சுற்று வாக்கு எண்ணிக்கையில் அதிகாரப்பூர்வ முடிவுகளும் தேர்தல் நடத்தும் அதிகாரியால் வெளியிடப்படும். அதிகாரப்பூர்வ முடிவுகள் வெளியாக மாலை முதல் நள்ளிரவு வரை ஆகலாம் என்று தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அஇஅதிமுக, திமுக, அமமுக, மக்கள் நீதி மய்யம், நாம் தமிழர் ஆகிய கட்சிகளிடையே 5 மணி போட்டி ஏற்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் 15 மேற்பட்ட தொகுதிகளில் திமுகவும் 10 மேற்பட்ட தொகுதிகளில் அஇஅதிமுகவும் முன்னிலை. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி முன்னிலை. கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணிக்கும் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணிக்கும் இடையே கடும் போட்டி. மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னிலை. அசாம் மாநிலத்தில் ஆளும் பிஜேபி தலைமையிலான கூட்டணி முன்னிலை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 10 மணிக்கு. வணக்கம்.